வணக்கம். நல்லற மரக்கட்டளை சார்பாக சூலூர் செங்கத்துறை நொய்யல் கரையில் 50 வகையான 5000 மரக்கன்றுகள் நடும் பணியை நல்லற மரக்கட்டளையின் தலைவர் திரு அன்பரசன் துவக்கி வைத்தார். காடம்பாடி ஊராட்சிக்குட்பட்ட செங்கத்துறை நொயில் கரையில் நல்லற மரக்கட்டளை சார்பாக 5000 மரக்கன்றுகள் நட முடிவு செய்யப்பட்டது. இதன் துவக்க விழா நொய்யல் கரையில் நல்லற மரக்கட்டளையின் தலைவர் அன்பரசன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் காடம்பாடி மற்றும் சுற்றுவட்டார கிராமவாசிகள், விவசாயிகள், தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என 100க்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பேசிய நல்லற மரக்கட்டளையின் தலைவர் திரு அன்பரசன், உலகத்தில் இருக்கும் முக்கிய பிரச்சினை பூமி வெப்பமயமாதல். தூய்மையான காற்று கிடைக்கவும் தடையில்லாமல் மழை பொழியவும் மரங்களை அழிக்காமல் இருந்தாலே நாம் பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். இன்று இங்கு நடும் மரக்கன்றுகளை அனைவரும் ஒன்றாக பராமரித்து இந்த பகுதியை பசுமையான இடமாக மாற்ற உறுதியேற்க வேண்டும் என தெரிவித்தார். மரக்கன்றுகள் நடும் விழாவில் சரியான இடைவெளியுடன் வேம்பு, பலா, கொன்றை, மகிழம், வேங்கை, காயா, மகாகனி, புன்னை உட்பட 50 வகை மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவ்விழாவில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி, காடம்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் இந்திராணி தங்கராஜ் மற்றும் நல்லற மரக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் முருகவேல், ரோட்டரி மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.